விரதங்கள் நிலைபெயர்ந்தாலும் தம்முடைய மாறாத கிருபையை தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக்காத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். அவ்விதத்தில் ஆண்டவர் எதை வெளிப்படுத்தினாரோ அதை உங்களோடு நான் பேச விளைகின்றேன். உதாரணமாக சங்கீத புஸ்தகங்கள் திருச்சபைகளோடு மிகவும் ஒன்றிணைந்தவை. திருச்சபையையும் சங்கீத புஸ்தகங்களையும் நம்மால் பிரிக்க முடியாது. குறிப்பாக அனைத்து ஆராதனைகளிலும் சங்கீத புஸ்தகத்தை பயன்படுத்துவோம். இன்னும் சொல்ல போனால் ஒரு சங்கீதத்தை அனைத்து பண்டிகைகளிலும் நாம் பயன்படுத்துவோம். கிட்டத்தட்ட பாரம்பரியமாக நம்முடைய பண்டிகைகளோடு இணைந்த ஒரு சங்கீதம் தான் 84வது சங்கீதம். சங்கீதம் 84 நாம் திருப்பிக் கொள்வோம். எவ்விதமாக நாம் அந்த சங்கீதத்தை பயன்படுத்துகின்றோம், நாம் பாரம்பரியமாக பயன்படுத்துகின்றோம், அந்த சங்கீதத்தின் உள் நோக்கம் என்ன, எவ்விதமாக அது எழுதப்பட்டிருக்கிறது, எவ்விதமாக அது நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதங்களை எழுதியவர்களை பார்க்கும் பொழுது தாவீது, சாலமோன், ஆசாப் என்னும் கோராகின் புத்திரர் என்னும் மோசே என்று சொல்லி பலருடைய பெயர்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக 43 சங்கீதம் முதல் 49, 84, 85, 87, 88 இந்த சங்கீதங்களை பார்க்கும் பொழுது கோராகின் புத்திரருக்கு என்று சொல்லி அவர்களுடைய பெயரை மாத்திரம் குறிப்பிட்டு அந்த சங்கீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கோராகின் புத்திரருக்குரிய அந்த ஒரு சங்கீதம் தான் 84வது சங்கீதம். அதனுடைய முன்னுரை பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இது காத்து ராகத்திலே கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு கோராகின் புத்திரரே என்று சொல்லி. இந்த கோராகின் புத்திரருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது சங்கீதத்தின் உள்ளான ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 84:10 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம், பாடலில கூட நாம் பாடினோம், அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனம். யார் இந்த கோராகின் புத்திரர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது என்னாகமத்தின் புஸ்தகம் 3:14 வசனம் முதல் 37 வசனம் வரை, இன்னும் 1:4 6:1 வசனம் முதல் 53 வசனம் வரை, குறிப்பாக 1:6 33-38 வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த கோராகின் புத்திரர்களை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கும். யார் இந்த கோராகி என்று சொல்லி பார்க்கும்போது யாக்கோபின் குமாரனாகிய லேவி, லேவி கோத்திரத்திலே வரக்கூடியவர். லேவிக்கு 3 மகன்கள், மூத்த மகன் கெர்சோன், 2வது மகன் கோகாத்து, 3வது மகன் மெராரி. இதுல 2வது மகன் கோகாத்து தான் அந்த பிரதான ஆசாரியருடைய பணி வரிசையில தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு சந்ததி. இந்த கோகாத்தின் குமாரர் 4 பேர். முதலாவது மகன் அம்ராம், 2வது மகன் இசக்கார், 3வது மகன் எபிரோன், 4வது மகன் உசியே. இந்த பட்டியலிலே முதலாவது வரக்கூடிய அம்ரானின் குமாரர் தான் நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம், மோசே ஆகும். இவர்கள் தான் ஆரோன் பிரதான ஆசாரியனாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இந்த கோகாத்து சந்ததியிலே உள்ள 2வது மகனுடைய மூத்த மகன் தான் கோராகி. அப்ப லேவி கோத்திரத்திலே வரக்கூடிய அவனுடைய வம்ச மரபை பார்க்கும்போது லேவி, கோகாத்து, இசக்கார், கோராகி. அப்போ பிரதான ஆசாரியனுக்குரிய குடும்பத்திலே இருந்து வரக்கூடியவன் தான் இந்த கோராகி. ஆகவே கோராகின் குடும்பம் வரலாற்றிலே, பழைய ஏற்பாட்டு வரலாற்றிலே ஒரு முக்கியத்துவம் நிறைந்த குடும்பம். ஏன்னா அவர்களுடைய சகோதரர்கள் தான் பிரதான ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடியவர்கள். அடுத்ததாக ஆண்டவர் இந்த கோராகின் புத்திரருக்கு என்ன கிருபையின் பரிசாக கொடுத்தார்? முதலாவது கோராகினை யாருன்னு பார்த்தோம், இரண்டாவது என்ன கிருபையின் பரிசாக அந்த கோராகு குடும்பத்திற்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த 3 பகுதிகளில் நாம் கேட்ட என்னாகும் 3:27 வசனம் முதல் 32 வசனம், இதனை நாம் பார்க்கும் பொழுது ஆரோனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கோலி ஆஃப் கோலி என்று நாம் சொல்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் உடைய பணிவிடை கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக கோராகின் புத்திரருக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் கோலி பிளேஸ்ல பணி செய்யக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த எண்ணிக்கையில செல்லும் பொழுது 30 முதல் 50 வயது வரை இந்த கோகாத்திலே 2,750 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 1 முதல் அதற்கு மேற்பட்ட ஆண்கள் 8,600 பேர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த தூயக பணிக்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஏன் ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி அநேக விளக்கங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்படுகிறது.
நான் ஒரு இரண்டு மூன்று காரியங்களை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமம் 49:7 நாம் பார்க்கும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய மூன்று காரியங்கள் இவர்களுக்கு ஏற்றார் போல இருக்கும். அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஆதியாகமம் 49:7 யாக்கோபு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறார், சிமியோன் லேவி இந்த கோத்திரத்திலே இவர்களை நான் சிதறடிப்பேன் என்று சொல்கிறார். நாம் அதை திருப்பி எண்ணாகமத்தில் பார்க்கும் பொழுது இந்த லேவி புத்திரருக்கான தங்குமிடம் ஒவ்வொரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்கும் இடையிலே கொடுக்கப்பட்டிருக்கும், சிதறடிக்கப்பட்டிருக்கதை நம்மால் பார்க்க முடியும். இரண்டாவது அவர்களிடத்தில் காணப்பட்ட பக்தி வைராக்கியம், தீனால் தவறு செய்யும் பொழுது அங்கு எழுந்து நின்று அந்த அந்நிய ஜனங்களை அழித்தவர்கள் இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இன்னும் இந்த லேவியை பெற்றெடுக்கும் பொழுது அவருக்கு பெயர் சூட்டப்படுகிறது. லேவி என்பதற்கு சேருதல் என்ற அர்த்தம், ஆண்டவரோடு சேர்கிறவர்கள், ஆண்டவர் கூறியவர்கள். அப்போ இந்த மூன்று காரியங்களை நான் இன்று முன்வைக்கிறேன். ஏன் ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி, இதிலும் குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது என்னாகும், 4 அதிகாரத்தில் இந்த லேவி கோத்திரத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலை செய்யணும், கெர்சோன் மூத்த மகன் என்ன வேலை செய்யணும், இரண்டாவது மகன் கோகாத்து பிரதான ஆசாரியருக்குரிய பணியில் உள்ளவர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும், மூன்றாவது மெராரி என்ன வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் கோகாத்து இரண்டாவது மகன் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குரியவர்கள், கெர்சோன் வாசஸ்தலத்திற்குரியவன், மெராரி முச்சத்திலும் வாசஸ்தலங்களை சுமந்து செல்லக்கூடிய பொருட்களும் இருப்பார்கள். கோகாத்திலே வரக்கூடிய சந்ததியினர் பரிசுத்த ஸ்தல பொருட்களை தோளிலே சுமந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருப்பார். குறிப்பாக கோகாத்திலே ஆரனுடைய சந்ததியை தவிர மற்ற எந்த சந்ததியினரும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள இருக்கவச்சை பார்க்க கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டிருப்பார். இது ஆரோனுடைய வம்சத்திற்குரியது என்று சொல்லி இவ்விதமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னாமும் 10:21 நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தமானதை சுமத்தலும், அத பரிசுத்தமான காரியம்னா பெட்டி மேஜை குத்துவிளக்கு பரிசுத்த பணி பலிபீடங்கள் இவற்றை சுமப்பதுதான் கோராகின் புத்திரருடைய வேலை. இப்படி ஒரு கிருபை, அதாவது மூத்த மகனுக்கு கூட கிடைக்காத, கெர்சோனுக்கு கூட கிடைக்காத அந்த காரியங்கள் இரண்டாவது மகனுக்கு கிடைக்கிறது, கிருபையாக ஆண்டவர் கொடுத்தது. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடியது ஆண்டவர் ஏன் கோராகின் புத்திரரை நிராகரித்தார் அல்லது தண்டித்தார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது என்னாகும் 16 அதிகாரம், இதுதான் இந்த நாளின் தியானத்திலே நாம் மையமாக பார்க்கக்கூடிய அதிகாரம். என்னாகும் 16 அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது அங்கு கோராகின் புரட்சியை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கும். அங்கு கோராகு ரூபன் கோத்திரத்தில் இருந்து எலியாவின் புதர்வர்களான தாத்தான் அபிராமையும் பெலேத்தின் மகன் ஓனையும் பூட்டிக் கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரதமாக முறுமுறுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த சம்பவத்தை நாம் வாசித்திருக்க அநேக வாய்ப்புகள் உண்டு. 250 மனிதர்களோடு சென்று அங்கு மோசையோடும் ஆரோனோடும் அவன் வாக்குவாதத்திலே புரட்சியிலே ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு உள்ளான காரணங்கள் என்ன என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அதிலே முதலாவதாக 16:6 நாம் வாசிக்க கேட்போம். ஒன்று செய்யுங்கள், கோராக்கின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லோரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்னி போட்டு கர்த்தருடைய சன்னதியில் தூபம் தூபார்க்கம் இருங்கள். அப்பொழுது கர்த்தர் இங்கு மோசே அதை கேட்டவனே முகங்குப்புற விழுகிறார். விழுந்த உடனே அங்கு ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் கடந்து வருகிறது. அங்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இதுல ஏன் ஆண்டவர் இந்த கோராகின் புத்திரரை நிராகரித்தார்? முதலாவது நாம் பார்க்கக்கூடியது ஈகோ. இவர்கள் ஏன் அந்த புரட்சியை செய்தார்கள் என்றால் 16:10 நாம் பார்க்கும் பொழுது அவர் உன்னையும் உன்னோட கூட லேவி புத்திரராகிய எல்லா சகோதரையும் சேர முடிந்ததும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? உங்கள் அனைவரையும் என் அருகில் வரச் செய்தது அற்பமான காரியமோ? நான் உங்களுக்கு ஈவாக கொடுத்தது, ஆனால் நீங்கள் ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறோம். அப்ப ஈகோ, அதாவது ஆரோனுக்குரிய பட்டத்தை இவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அங்கு அவருடைய சுயம் வெளிப்பட்டது, ஆகவே அவர்கள் புரட்சி செய்தார்கள். ஆண்டவர் அதை அங்கு குறிப்பிட்டு காட்டுவதை நம்மால் பார்க்க முடியும். இரண்டாவதாக அங்கு அவர்களிடத்தில் காணப்பட்ட காரியம் என்னவென்றால், நம் யாருக்குமே வாசிக்க கேட்ட 16:6 பார்க்கும்போது அங்கு ஆண்டவர் அழைக்கிறார், கோராகே உன் கூட்டாளிகளே அல்லது அவன் கூட்டத்தவரே என்று அழைக்கிறார். இரண்டாவது குறிப்பிசம், அங்கு அவன் கோராகு தன்னுடன் ஒரு கூட்டத்தை சேர்த்து விடுகிறார். இங்கிருந்து ரூபன் கோத்திரத்தில் இருந்து ஒரு 2 பேரை சேர்த்து விடுகிறார். கிட்டத்தட்ட அவனுடைய கூட்டத்திலே கோராகு எலியாவின் புதவர்களான தாத்தான் அபிராம் ஓன் 4 பேர் அங்கு சேர்ந்து கொள்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு கீழாக 250 பேர் அங்கு மோசே ஆரோனுக்கு விரோதமாக அங்கு அவர்கள்
எதிர்த்து புரட்சி செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக அவர்கள் ஏன் ஆண்டவர் அவர்களை நிராகரித்தார் என்றால் மிஸ்யூஸ் த கிரைஸ்ட் ஆஃப் காட் அல்லது மிஸ்யூஸ் த பவர் ஆஃப் காட், கடவுளுக்குரிய கிருபையை தவறாக பயன்படுத்தினார்கள் அல்லது ஆண்டவருடைய வல்லமையை தவறாக பயன்படுத்தினார்கள். 14 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது மேலும் பாலும் தேனும் மனிதோடு நாட்டிற்கு நீரை கொண்டு வரவும் இல்லை, திராட்சை தொட்டங்களை எங்களுக்கு உரிமை சொத்தால் கொடுக்கவும் இல்லை, இம்மனிதர்களின் கண்களை பிடுங்கி விடுகிறோம், நாங்கள் வரவே மாட்டோம் என்றனர். இங்கு ஆண்டவர் அவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வர சொல்கிறார். யாரெல்லாம் புரட்சி செய்தார்களோ அவர்கள் எல்லாம் மோசே அவருக்கு முன்பாக வர சொல்லும் போது இந்த கூட்டத்தை சேர்ந்த தாத்தான் அபிராம் ஓ இந்த மூன்று பேரும் வர மறுக்கிறார்கள், நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி. ஆகவே அங்கு ஆண்டவர்கள் சொல்கிறார், இங்கு நடக்க போகிற காரியங்களை பாருங்கள், புதிதாக ஒரு காரியத்தின் மூலமாக நான் தண்டிக்கவேன் என்று சொல்லி அங்கு என்றும் இல்லாத அளவிற்கு ஒரு பூமி அதிர்ச்சி, பூமி பிளக்கப்படுகிறது, அவர்கள் கூடாரங்களோடு தங்களுடைய உறவினர்களோடு அங்கு மடங்கடிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். அங்கு பலியிடுவதற்கு 250 பேர் எல்லாரையும் அழித்து போட்டதை நம்மால் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல கொள்ளை நோயினாலே 14,700 பேர் அங்கு மரிக்கிறார்கள். இது அந்த அதற்கு அடுத்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல என்ன 26:11 இதுல இருந்து 10 கழிச்சு பார்க்கும் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கும், கோராகின் புத்திரரோ சாகவில்லை என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த 16:32 பார்க்கும்போது அங்கு கோராகுக்குரிய மனிதர் மரித்தார்கள் என்று சொல்லி, அப்போ அங்கு கோராகு புத்திரர் மறிக்கவில்லை, கோராகுரிய மனிதர் அவனோடு வந்த 250 பேர் மற்றும் இந்த தாத்தான் அபிராம் ஓனுடைய குடும்பத்தார் அங்கே அழிக்கப்படுகிறார்கள். இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இன்னும் ஆண்டவருடைய கிருபை கோராகின் புத்திரரின் மேல் இருந்து கொண்டு இருக்கிறது. இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்றால், இங்கு அந்த கூட்டத்தை வழி நடத்தி சென்ற கோராகு கூட தப்பித்து விட்டான், கூட்டத்தோடு சேர்ந்த மற்ற மூவரும் குடும்பத்தோடு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. கடவுள் அவர்களை நிராகரிக்க மூன்று காரணம், ஒன்று ஈகோ, அடுத்து குருப்பிசம், அடுத்து மிஸ்யூஸ் த கிரேஸ் ஆஃப் காட். அடுத்து ஆண்டவர் எப்படி தன்னுடைய கிருபையை மீண்டுமாக இந்த கோராகின் புத்திரருக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் கிருபையின் பரிசாக கொடுத்தார், அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள். திரும்பவும் ஆண்டவர் எவ்விதமாக அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, முதலாவதாக அவர்களுக்கு வாயிற் காவலன் பொறுப்பு, அதாவது ஆண்டவருடைய ஆலயத்தை காக்கக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்திலே பணி செய்தவர்கள் இங்கு தாங்கள் செய்த தவறின் நிமித்தமாக எதற்கு வருகிறார் என்றால் வாயிற் காவலன் பொறுப்பிற்கு வருகிறார்கள். அந்த வாயிற்காலம் பொறுப்பும் அவர்கள் தொடர்ந்து நீடிக்க முடியவில்லை. தொடர்ந்து நாம் என்னாகும் அதை தொடர்ந்து வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ள முடியும், தொடர்ந்து அவர்களால் பணியாற்ற முடியவில்லை, அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், எல்லாரோடும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆகவே அப்பணி அவர்களோடு நின்று விடுகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இது நடந்ததிலிருந்து அடுத்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த கோராகின் புத்திரருடைய பெயர் வேதாகமத்தில் அடிப்படுவதை, அதாவது ஆண்டவருக்கு பணி செய்த விதமாக அடிபடுவதை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் இந்த மாயிற்காலனுடைய பணியை ஆண்டவர் அவர்களுக்கு என்று வைத்து வைத்திருந்தார், அது எப்படி நிறைவேறின என்றதை நம்மால் பார்க்க முடியும். அடுத்ததாக முதலாவது ஆண்டவர் எவ்விதமாக கிருபையை திருப்பி, அதாவது கிருபையின்மை கிருபையை கொடுத்தார் என்றால், இந்த சந்ததியிலிருந்து ஒரு மகா பெரிய மனிதனை ஆண்டவர் எழுப்பினார். 1 Samuel 1:1 பார்க்கும்போது எல்கானா என்ற ஒரு மனிதனை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த எல்காவின் வம்சத்திலே சாமுவேலை ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த சாமுவேல் கோராகின் சந்ததியிலே வந்தவன். மீண்டும் பரிசுத்த ஸ்தலத்திற்குரிய பொறுப்பு அங்கு கிடைக்கிறது. ஏலிக்கு அடுத்தாற் போல தீர்க்கதரிசியும் ஞான திருஷ்டி காரணமாக சாமுவேல் எவ்வாறு, அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்றால், யோசுவாவின் புஸ்தகம் 21:5 பார்க்கும்போது எப்ராயிம் என்கிற பகுதியிலே இந்த லேவியருக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்தது என்று சொல்லி யோசுவா 21:5 கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஆண்டவர் கிருபையும் கிருபையாக மீண்டுமாக அவர்களுக்கு அந்த பொறுப்பை, தம்முடைய கிருபையை கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அவருடைய சந்ததியை நாம் பார்க்கும்போது லேவியிலிருந்து கோகாத்து, இசக்கார், கோராகு, ஆசிர், எல்கானா, எபியாசாப், ஆசிர், தாகம், செப்பனியா, அகிரியா, யோவேல், எல்கானா, அமாசா, மாகாப், எல்கானா, சுப், தோவாகு, எலியேல், எரோகேல், எல்கானா, சாமுவேல் என்று சொல்லி அவருடைய வம்சவரவை நம்ம வேதாகமத்திலே பார்க்க முடியும். அடுத்ததாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அவர்கள் பொறுப்பு என்னன்னா, சாமுவேலுக்கு அடுத்து தாவீதினுடைய காலத்தில் அவர்களுக்கு பாடகர் குழுவிலே இடம் கொடுக்கப்படுகிறது. 1 Samuel 34:3-47 1 Samuel 9:17-21 எவ்விதமாக அவர்கள் பாடகர் குழுவிலே இடம் பெற்றார்கள் என்பதை பார்க்க முடியும். அங்கு கோராகினுடைய சந்ததியில வந்தவர்கள் தான் நம் சங்கீதத்தில் பார்க்கிற ஆசாப், ஏமான், கோராக் எல்லாரும், இவர்களெல்லாம் பாடகர் குழுவிலே முக்கியத்துவம் பெறுகிறார்கள். அங்கு தாவீது அவர்களை குருத்துவ ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஈடாக பாடகர்களை கவனித்தான் என்று சொல்லி நம்மால்
அந்த பகுதிகளில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். மீண்டும் தாவீது அவர்களிடத்தில் வாயிற்காவலன் பணியை, பரிசுத்த ஸ்தலத்திற்குரிய வாயிற்காவல் பணியையும் திருப்பி கொடுப்பதை 1 9:17 நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக இழந்த எல்லாவற்றையும் அவர்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபை அவர்கள் மீது திரும்பவும் அளவில்லாமல் வந்தது. இதை நாம் இந்த சங்கீதங்களின் வழியாக எவ்விதமாக நாம் புரிந்து கொள்கிறோம்? இந்த கோராகு புத்திரர்க்கென்று ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதங்களில் இருந்து எவ்விதமாக நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். இந்த நான் கோராகு புத்திரர் என்று போடப்பட்ட சங்கீதங்களிலிருந்து மற்றும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி ஆசாப் அவர்கள் எல்லாரும் இந்த கோராகின் சந்ததியிலே வந்தாலும் அவர்களுக்குரிய பகுதியிலிருந்து நான் எடுக்கவில்லை. இதிலிருந்து அவருடைய எவ்விதமாக அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது சங்கீதம் 85:4 இது கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்தில் எவ்விதமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள்? திருப்பி கொண்டு வாரும் தலைமுறை தலைமுறையாக எங்கள் மீது கோபமாயிருப்பிறோம். இதிலிருந்து அவர்கள் எவ்விதமாக குடும்பமாக கஷ்டப்பட்டார்கள், எவ்விதமாக ஆண்டவருடைய கிருபையை தவறாக பயன்படுத்தினதினாலே அல்லது ஆண்டவருடைய ஊழியத்தை அசால்ட்டாக செய்ததினாலே எவ்விதமாக தலைமுறை தலைமுறையாக அவர்கள் கடினப்பட்டார்கள், எவ்விதமாக ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக இருந்தவர்கள் எவ்விதமாக புறக்கணிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். இன்னும் 84:88 பார்க்கும்போது அங்கு எங்களுக்கு அறிமுகமானவர்கள் விலகி போனார்கள், எங்களுக்கு அறிமுகமாக இருந்தவர்கள், நாங்கள் பழகினவர்கள், எங்களுடைய உறவினர்கள் முதல் கொண்டு எங்களுக்கு விலகி போனார்கள். காரணம் ஆண்டவர் எங்களை தண்டித்திருக்கிறாரோ, ஆண்டவர் எங்கள் மீது கோபமாக இருக்கிறாரோ என்று சொல்லி அங்கு அவர்கள் புலம்புவதை நம்மால் பார்க்க முடியும். இன்னும் சங்கீதம் 43:3 நாம் அந்த 49 பார்க்கும்பொழுது அவர்கள் எவ்விதமாக தங்களுடைய அந்த இடைப்பட்ட காலங்களில் எங்களுடைய முன்னோர்கள் எவ்விதமாக கடினப்பட்டார்கள், இப்போது ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு எப்பிடமாக வந்திருக்கிறது, தாவீதின் காலத்தில் நாங்கள் எவ்விதமாக பாடல்களை ஆண்டவருக்கு என்று இயற்றுகிறோம் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்த கசப்பான பாதைகளை ஆண்டவர் தங்கள் மீது கூர்ந்த பேரன்பை குறித்து தெளிவாக அங்கு கொடுக்கப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். குறிப்பாக 84 சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 84 நாம் பார்க்கும்பொழுது இந்த சங்கீதம் அவர்களுடைய வரலாற்றை மிக அவருடைய உள்ளத்தில் இருந்து அவர்கள் எவ்விதமாக துன்பத்தில் இருந்து கடந்து வந்தார்கள் என்பதை குறித்து தெளிவாக விளக்கக்கூடிய சங்கீதம் தான் அந்த கோராகின் புத்திரருக்குரிய சங்கீதங்களிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த சங்கீதம் தான் 84 சங்கீதம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகைகளிலே நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சங்கீதம். அங்கே அவர்கள் சொல்லியிருக்கேன் 6 அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் கடந்து வருகையில் நீர் நீரூற்றாக எங்களை மாற்றுகிறீர். அதுதான் நாம் 10 நாம் பார்த்தோம். வேச்சிடங்களில் வாழும் 1000 உன் கோவில் முச்சங்களில் தங்கும் ஒரே நாள் மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாக இருப்பது இனிமையானது. அவர்கள் எவ்விதமாக அந்த துன்பங்களை கடந்து வந்தார்கள், எவ்விதமாக இப்பொழுது ஆண்டவர் அவர்களை திரும்பவும் தம்முடைய ஆலயத்திலே சேர்த்திருக்கிறார் என்பதை எல்லாம் அந்த வரிகளில் இருந்து நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் இந்த கோராகின் புத்தரின் வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியை எல்லாம் நாம் அந்த கண்ணோட்டத்தில் 84 சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அவர்களுடைய உள்ளான சூழ்நிலைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனதானோ என்று நம்ம சங்கீத பகுதியை வாசித்து சொல்ல முடியாது. அதை இதை அறிந்து கொண்ட பிறகு அதை வாசிக்கும் போது நம்முடைய கண்களில் இருந்தே கண்ணீர் வரும். குறிப்பாக இப்போ நம்ம தான் ஒரு ரெவரண்ட் ஆயிட்டு திருப்பி நம்மளை கொண்டு ஒரு செக்ஸ்டனா போட்டா எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலை பாருங்க அவர்கள் எவ்விதமாக கடந்து வந்தார்கள் என்று சொல்லி அதை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஆண்டவருடைய கிருபை அவர்கள் மீது காணப்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்பொழுது ரோமர் 12:3 பார்க்கும்பொழுது அவன் அவனுக்கு பகிர்ந்தளித்த விசுவாசத்தின்படியே என்ன கடவன் அதற்கு மிஞ்சி என்னாதிருக்க கடவன் என்று சொல்லி பவுலடிகளால் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். பல பவுலடியார்கள் நிருபங்களிலே திருச்சபைக்குடைய பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேசக்கூடிய நிருபம் 1 அதில் அவர் இதை குறித்து எவ்விதமாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கும்போது 1 Corinthians 3:5 பார்க்கும்போது அப்போலோ யார், பவுல் யார், நாங்கள்லாம் உங்களை போன்ற மனிதர்கள் தான், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினால் விளைய செய்வது தேவன், மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்கிறார்கள். 1 Corinthians 7:17 பார்க்கும்போது அழைத்தவர் தான் எல்லாவற்றிற்கும் காரணர் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். 1 Corinthians 12:11 பார்க்கும்போது ஆவியானவர் தமது சித்தத்தின்படி ஊழியத்தின் காரியங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஊழியம் என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியது. இந்த கோராகின் புத்திரர்
விழுந்து போகக்கூடிய முதல் காரியம் ஈகோ. ஆண்டவருடைய மகிமையை தங்களுக்கென எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவர் கொடுத்த ஆரோனுக்குரியதை இவர்கள் பறித்து கொள்ள நினைத்தார்கள். அடுத்து இரண்டாவது குறிப்பிசம், ஆண்டவர் மற்றவர்களோடு இணைந்து செய்ய ஊழியம் செய்ய அழைக்கையிலே அங்கு அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி மற்றவர்களை அடிமைப்படுத்த நினைத்தார்கள். அடுத்து ஆண்டவர் தங்களுக்கு செய்த நன்மைகளை கிருபையின் காரியங்களை உணர மறுத்ததை இங்கு பார்க்கிறோம். ஆனால் பவுலடிகளார் சொல்வது, ஆவியானவர் எதை பகிர்ந்து கொடுக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியம் என்பது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுது. அதனால் ஏசாயாவை வாசிக்கிறோம், என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று சொல்கிறார். ஆகவே நாம் ஆண்டவராக இன்னைக்கு காலையில் கூட நாம் அதை வேதபாடம் வாசிக்கிட்டோம், எஜமானுக்கு மிஞ்சின சீடம் இல்லை என்று சொல்லி. ஆகவே எஜமானனே குருவுக்கு மிஞ்சின சீடம் இல்லை, குருவே எல்லாவற்றிற்கும் தலையாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த 84வது சங்கீதத்தின் வழியாக கோராகு புத்திரரின் வழியாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை நம்முடைய சிந்தனையிலே நிறுத்துவோம். ஆண்டவர் கூறிய மகிமையை நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவருடைய கிருவை நம்மீது இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இலை பெயர்ந்தாலும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளை விட்டு விளக்காதவர். அந்த கிருபையை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். மாயக்காரர் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அது மாயக்காரர்களைப் போல அல்லாமல் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய கிருபையை நாணமாக நாம் பயன்படுத்துவோம். அந்த கிருபையின் அடிப்படையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை அவருக்காக செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் 14 வசனம், யூதா 14 11. கோராகை போல எதிர்த்து நின்று அழிந்தார்கள் என்று சொல்லி அங்கு செய்த தவறு யூதாவின் புஸ்தகத்திலும் அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏன் இது யாருக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது என்றால், அவபக்தியில இருப்பவர்கள். இன்னும் 3 வசனம் 4 வசனத்துல பார்க்கும் பொழுது, திருட்டுத்தனமாக சிலர் உங்களிடையே புகுந்துள்ளனர். அவர்களுடைய கேரக்டர், அவர்களுடைய அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி விளக்குவதிலே நிறைய பழைய ஏற்பாட்டு சோதோம் குமரா எகிப்து இன்னும் ஏனோக்கின் காலத்தில் உள்ள பல காரியங்களை எடுத்துக்காட்டாக சொல்வதிலே இந்த கோராகின் புத்திரருடைய பெயரும் பயன்பட்டுள்ளது. நாம் தவறு செய்வோம் என்றால் மற்றவர்களுக்கு நாம் தவறான உதாரணமாக காணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உப்புரவாகுவோம். ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். சுத்த இருதயமுள்ளவராக இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவரிடத்திலே நல்ல உறவை நாம் வைத்துக் கொள்ளும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். கிருபையின் மேல் கிருபையை தந்து வல்லமையின் மேல் வல்லமை தந்து பாடலை பாடினோம், வல்லமை மேல் வல்லமை அடைந்து சீயோனை காண்பார்கள் என்று சொல்லி அந்த வல்லமையின் மேல் வல்லமை தந்து இன்னும் வல்லமையாக ஆண்டவர்கள் ஊழியத்தை செய்ய நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். Thank you.